இந்திய வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். நாளை காலை வரை தமிழகம் புதுவை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். பின்னர் தமிழகம் கேரள பகுதிகளை கடந்து அரபிக்கடல் பகுதிக்கு செல்லக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. 21 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மயிலாடுதுறை கொள்ளிடத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த ஒரு 3 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இன்றும் நாளை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஓகேங்களா? இப்ப இந்த ரெட் அலர்ட் கொடுத்திருந்ததுல வடத்திலிருந்து கொடுத்திருந்தோம் நேற்று, அதுக்கான வாய்ப்பு குறைவாக அதை எடுத்து இது பண்ணியிருக்கிறோம். இப்போ பெறக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலூருக்கும் வாய்ப்பு இருக்கு, அது கொடுத்துருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அடுத்து வரும் 3 தினங்களுக்கு மழை இருக்கிறது. அதில் கனமழை பொறுத்த வரைக்கும் சில இடங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். அடுத்து படிப்படியாக நம்ம இந்த சிஸ்டம் வந்து உள்ளே நகர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் பகுதிக்கு போகுது. போனதுக்கப்புறம் அதனால இங்கே வந்து படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடையாது. தேனி திண்டுக்கல் அதுவும் கிடையாது, அந்த இது கிடையாது. கனமுதல் மேல் கனமழையா இது கிடையாது, காற்றோட வேகம் வந்து 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். கடலோர பகுதியில் அதான் மீனவர்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்துருக்கிறோம். அது வந்து கரையர் கடக்கும் போது அப்படியெல்லாம் இல்லை, இது வந்து லோ ப்ரெஷர் ஏரியாங்கிற போது வெல்மார்க் லோ ப்ரெஷராக இருக்கும்போது பரந்த அளவில் தான் இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம்ன்றது மாதிரி கிடையாது, பரவலாக இருக்கும்போது நாளை காலை வரை கரை குறை வந்து பிறகு படிப்படியாக வந்து உள்பகமாக நகர்ந்து கேரள பகுதிக்கு அடுத்து வருவதற்கு பார்த்து நம்ம சொல்லுவோம். முதல்ல இது முடியட்டும், இன்னும் கரைக்கு வரல, அப்புறம் உள்ள நடந்து செல்லணும், அடுத்து இது பார்க்கலாம். முதல்ல கடையோர மாவட்டங்கள், அடுத்து உள் மாவட்டங்களில் அப்படி வந்து பிறகு படிப்படியாக குறையும். சென்னை மழைப்பதிவுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நுங்கம்பாக்கத்தில் வந்து 6-7 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு, மற்ற பகுதிகளிலும் பதிவாயிருக்கு. வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 247 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 254 மில்லிமீட்டர். இது 3% இயல்பை விட குறைவு மொத்த தமிழக பகுதிக்கு மொத்தம் எடுக்கும்போது. சென்னை பார்த்தீங்கன்னா பதிவான மழையின் அளவு 509 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 424 மில்லிமீட்டர். இது 20% இதை இயல்பை விட அதிகம். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க் லோ பிரஷர் இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் தமிழகம் புதுவை கடற்கரையை நோக்கி நாளை காலை வரை நகரக்கூடும். பின்னர் தமிழகம் கேரள பகுதிகளை கடந்து அரபிக்கடல் பகுதிக்கு செல்லும். கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக 21 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை கொள்ளிடத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த ஒரு 3 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும்.
மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகள், தெற்கு ஆந்திர பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். வானிலை நிலவரம் குறித்து விவரித்திருக்கிறார். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியிருக்கிறார். சென்னை பொறுத்தவரைக்கும் சென்னை மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என்றும் கூறியிருக்கிறார். மீனவர்களுக்கான எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார். தொடர்ந்து இதுகுறித்து செய்தி வடிவில் பின்னர் பார்க்கலாம்.